அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, த ஸ்கூல் ஃபார் குட் அண்ட் ஈவல் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தில் ஒரு கிராமத்தை வந்து காட்டுறாங்க. அங்கே சோஃபின்னு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க, இன்னொன்று பொண்ணு வந்திருக்காங்க, அவள் பேர் வந்து அகாத்தா. சோஃபி அந்த குடும்பத்தில் அந்த ஊரே வந்து கொஞ்சம் நல்ல பொண்ணு மாதிரி, அதாவது வந்து எல்லோரும் வந்து நல்லவங்க சாமி அப்படின்னு கும்பிடுவாங்கள, ராஜவம்சம் அது மாதிரி இருப்பாங்களே, அது மாதிரி நார்மல் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொண்ணு. அது மாதிரி அகாத்தா இருக்காங்களே, அந்த பொண்ணு வந்து எல்லோரும் வந்து சூனியக்காரியோட மக அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து அகாத்தாவை வந்து ஊரில் உள்ளவங்க யாருமே வந்து மதிக்கவே மாட்டாங்க, கூட ஹெல்ப்பும் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதனால் அந்த சோஃபி தான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க சின்ன வயசுலேருந்து. இப்படி வந்து வளர்ந்ததுக்கப்புறமே வந்து அகாத்தாவும் சோஃபியும் வந்து ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க, ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. அகாத்தாக்கு சோஃபியை விட்டால் வேறு யாருமே இல்லை, அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அந்த ஸ்கூலை பற்றி கேள்விப்படுறாங்க, இது மாதிரி வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது, அது வந்து அங்கே போனவங்க யாரும் வந்து இப்போ தவிர திரும்பி வந்ததே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அது ஒரு குட் ஸ்கூல் ஈவல் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இது மாதிரி தான் வந்து போன மாதம் வந்து ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து தூக்கிட்டு போயிடுச்சு, அந்த போன பொண்ணு திரும்பி வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நம்மளாம் வந்து அங்கெல்லாம் போகக்கூடாது, அப்படி போனாலும் வந்து நம்ம திரும்பி வந்துடணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ சோஃபி வந்து சொல்லுவாங்க, நான் வந்து எப்போதும் இருப்பேன், நான் எப்போ குட் ஸ்பிரிட் தான், எனக்கு எப்போவுமே வந்து இவர் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லிட்டுக்கும் போது ஒரு நாள் வந்து காட்டில் வந்து போயிட்டு இருப்பாங்க. காட்டில் போயிட்டு இருக்கும்போது சோஃபியை வந்து ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணுற மாதிரி வரும், அப்போ வந்து அக்கத்தா வந்து கூட வந்து காப்பாற்றிடுவாங்க. அப்போ என்ன நடக்கும், ரெண்டு பேரையும் வந்து ஒரு பறந்து வந்து தூக்கிட்டு போயிடும். தூக்கிட்டு போயிட்டு பறந்துட்டு இருக்கும்போது வந்து அந்த ஸ்கூல் வந்து அவங்க கண் முன்னாடி வரும். வரும்போது வந்து என்னாகும், ரெண்டு பேரையும் வந்து அப்படியே வந்து விட்டுரும். ரெண்டு பேரையும் விட்டதுக்கப்புறமா தான் சோஃபி வந்து நல்ல ஸ்கூலில் விட்டுருப்பாங்கன்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் சோஃபியை வந்து இந்த அறக்கறங்க இருப்பாங்க அந்த ஸ்கூலில் வந்து விட்டாங்க. அப்புறம் அகத்தா வந்து இந்த நல்ல ஸ்கூலில் இருப்பாங்க, தேவர்கள் தேவலோகம் அப்படின்வாங்க, அந்த ஸ்கூலில் வந்து விட்டுருவாங்க. சோஃபி வந்து அங்கே இருக்கவங்கள்ட்ட வந்து எவ்வளோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், நான் இங்கே எவ்வளோ கிடையாது, ஏன்னா வந்து அங்கே உள்ளவங்க வந்து கருப்பாக அழுக்காக இருப்பாங்க, இப்போ கொஞ்சம் வெள்ளையாக முடியலாம் வந்து ஹேர்ஸ்டைலாக வந்து ஸ்டைலிஷாக வந்து வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் அகத்தா வந்து நல்லவங்க கூட்டத்தில் வந்து ஒரு அழுக்காக கொஞ்சம் அரைக்கி மாதிரி ஸ்டைலில் வந்து கொண்டு போய் வந்து இறக்கி விட்ருவாங்க. நான் இங்கே சேர்ந்தோம் கிடையாது, நான் அந்த ஸ்கூல் சேர்ந்தா அப்படின்னு வந்து சொல்லுவாள். அவ்வளோ வந்து யாருமே வந்து நம்ப மாட்டாங்க, அது ஸ்கூல் தானே. அதே மாதிரி பிரின்ஸிபல் மாதிரி ரெண்டு ஸ்கூலுக்கும் வந்து தனித்தனி பிரின்ஸிபல் இருப்பாங்க, ஒரு கிளாஸ் பண்ணுற ஒரு தாத்தா வந்து இருப்பார். இனிமேல் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து இந்த ஸ்கூலில் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் மாற்றி ஸ்கூல் பண்ணிட்டோம், நான் இந்த ஸ்கூல் இருக்கணும், அவன் அந்த ஸ்கூல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் வந்து எவ்வளோ சொல்லியும் வந்து அந்த பிரின்ஸிபல்ஸ் வந்து கேட்கவே மாட்டாங்க. இப்போ கிளாஸ் பண்ணு வந்து ஒரு தாத்தா இருப்பார், அவர் எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லிட்டு நைட்டு ரெண்டு பேரும் வந்து அவங்கவுங்க ஸ்கூல் இந்த தப்பிச்சு வந்து அந்த தாத்தா ரூமுக்கு வந்து போவாங்க. தாத்தா ரூம் போனதுக்கப்புறம் வந்து அந்த தாத்தா வந்து சொல்கிறார், சரி ஓகே நீங்கள் சொல்கிறத வந்து ஏற்றுக்கிறேன், நீ வந்து சோஃபி நீ வந்து குட் ஸ்கூலில் சேர்ந்தவ, அகத்தா நீ வந்து பேட் ஸ்கூலில் சேர்ந்தவ, அதானே சொல்கிறீங்க, சரி ஓகே ரெண்டு பேருக்கும் வந்து எப்போ வந்து உண்மையான அன்போட முத்தம் கிடைக்குதோ அப்போ வந்து உங்களோட ஸ்கூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு அவர். சொன்னதுக்கப்புறம் சோஃபிக்கு வந்து ஒரு நாள் வந்து அந்த கிளாஸ்லாம் நடக்கணும், ஸ்கூல் கிளாஸ்லாம் நடக்கும்போது வந்து ஒரு பொண்ணு வந்து சோஃபியை வந்து வம்பிழுத்து விட்ருவா. வம்பிழுத்து வந்து சோஃபியை நல்லா வந்து அடித்து தூக்கி போட்டுட்ருப்பாள். சோஃபிக்கு வந்து ஏதோ ஒரு சக்தி வரும், சக்தி வந்து என்னென்னா அந்த பொண்ணை வந்து அடித்து தூக்கி போட்டுரும். இதுதான் வந்து ரஃபேல்னு சொல்லி ஒரு உருவம் வந்து அவளுக்கு வந்து சோஃபி நீ நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்லி பாராட்டி வந்து போவோம். யார் இந்த ரஃபேல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ரஃபேலுங்கிறது வந்து முன்னாடி வந்து பேடாக இருந்த ஒரு ஆள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து சொந்த தம்பியே வந்து கொண்டவன் அப்படின்னு வந்து ஒரு முன்னாடி ஒரு காலத்தில் வந்து ஒரு கதை வந்து இருக்குது. அப்படியே வந்து உன்னை பாராட்டி போகுது, அப்போ தான் வந்து நீ தான் வந்து ரஃபேலோட வந்து ரொம்ப தீய சக்தியை கொண்டவ, அதனால தான் வந்து உன்னை இந்த ஸ்கூலில் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சோஃபியை வந்து சொல்லுவாங்க. இந்த பக்கம் வந்து அகட்டா வந்து ஸ்கூல் நடக்கும்போது வந்து ஆத்தங்கரையில் ஒரு கிளாஸ் மாதிரி ஒன்று நடந்துட்டுருக்கோம். அங்கே வந்து அதை வந்து தண்ணி கூட வந்து கைவிட்டு இங்கே உள்ள எல்லோரும் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு திரும்ப போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்ருப்பான். வேண்டிக்கும் போது அந்த குளத்தை வந்து ஒரு பொண்ணு வருவா, அந்த பொண்ணை காப்பாற்றி வந்து அவன் வந்து அனுப்பிச்சி விட்ருவான். அப்புறம் வந்து ஒரு பருந்து மாதிரி ஒன்று வரும், பார்த்தா வந்து மூணு தடவை ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்டை வந்து பறந்தாக்கி விட்ருவாங்க இங்கே குட் ஸ்கூல்லேருந்து போய். நீங்கள் தான் இந்த பறந்த வந்து ஆக்கிட்டீங்க என் ஃப்ரெண்டை அப்படின்னு சொல்லி அகத்தை வந்து அங்கே போய் பிரின்ஸ்கிட்ட வந்து சண்டை போடுவான். பிரின்ஸ் என்ன பண்ணுவான் வந்து அந்த பறந்த வந்து சுட்டு கொண்டுருவான். இப்படியே போயிட்டுருக்க சோஃபி வந்து என்ன பண்ணுவான், அகத்தாட்ட ஒரு லெட்டர் கொடுத்து அந்த பிரின்ஸுக்கிட்ட லவ் லெட்டர் மாதிரி கொடுக்க வந்து சொல்லி சொல்லுவான். அதே மாதிரி அகத்தா வந்து அந்த லெட்டரை வந்து கொடுத்துருவாங்க. இப்போ அடுத்து சோஃபி வந்து கண்ணாடியில் வந்து முகத்தை வந்து பார்த்துட்ருப்பாங்க. அப்போ வந்து ரஃபேல் வந்து கண்ணாடி மூலமாக வந்து சோஃபிட்ட வந்து பேசுவாங்க, இது மாதிரி வந்து நீ இருந்தால் வந்து உன்னை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க, நீ வந்து பேட்ச் கூட சேர்ந்தவா தான் வந்து நீ இனிமேல் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அதை ரஃபேல் வந்து சோஃபியோட மனசை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. உள்ளே பக்கம் அகத்தா வந்து சோஃபிக்காண்டி வந்து எவ்வளோ வந்து போராடிட்டு இருப்பான், அவளை எப்படியாவது வந்து குட் ஸ்கூலில் வந்து சேர்த்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு, ஆனால் வந்து யாருமே வந்து மதிக்கவே மாட்டாங்க. இந்த பிரின்ஸ்கிட்டேயும் போய் சோஃபி வந்து பேசுவாள். பேசினோன்னே என்னாகும், சோஃபியை வந்து ஒரு பாதாட சரையில் வந்து அடிச்சிருவாங்க பிரின்ஸ் சோஃபியை. ஏன்னா வந்து இவன் வந்து பேட் ஸ்கூலில் வந்து சேர்ந்தவன், குட் ஸ்கூலில் சேர்ந்தவன் தான் வந்து பிரின்ஸ் கூட பேசணும் அப்படின்னு வந்து ஒரு ரூல்ஸ் வந்து போட்டுருவாங்க. அப்படியே வந்து என்ன ஆகுனா சோஃபி உடம்புல வந்து ரஃபேல் வந்து பூந்துருவார்.
அப்படி பண்ணதுக்கப்புறம் வந்து சோஃபிக்கு கொஞ்சம் வந்து மாடனாக வந்து மாறிடுவான். மாடனாக மாறி முடியெல்லாம் வெட்டி அதே மாதிரி அரக்கர்கள் மாதிரி வந்து பிளாக் ட்ரெஸ்லாம் போட்டு வந்து வந்துடுவான். வந்து வந்து பிரின்ஸ்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பான். இப்போ வந்து நீ எப்படியா வந்து பிரின்ஸை வந்து கரெக்ட் பண்ணிடு அப்படின்னு வந்து அகர்த்தா கிட்ட வந்து சொல்லுவாங்க. நம்ம வந்து இங்கேருந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி சோஃபி வந்து பிரின்ஸை வந்து கரெக்ட் பண்ணிடுவான். இந்த விஷயம் வந்து அந்த ரெண்டு ஸ்கூலுக்கும் வந்து தெரிஞ்சிடும். இது மாதிரி இந்த ஒரு குட் ஸ்கூல் பேட் ஸ்கூல் சேர்ந்தவங்க வந்து எப்போ வந்து ஒன்றா சுற்றக்கூடாதுன்னு தெரியுமில்ல. சரி, நீங்கள் இப்போ லவ் பண்ணுறேன்னா ஓகே, பின்னாடி ஒரு காடு இருக்குது, அந்த காடு கூட வந்து நீங்கள் ஆப்போசிட் ஆப்போசிட் டைரெக்ஷன் வாங்க, ரெண்டு பேரை வந்து மீட் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து நீங்கள் உண்மையாக லவ் பண்ணுறீங்க அர்த்தம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரெக்ஷன் வந்துவாங்க. வர வழி வந்து நிறைய தடங்கள் இது மாதிரி வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கடைசியாக வந்து ஒரு ஹாடோவன் மாதிரி ஒன்று வந்து வரும். அது வந்து ராஜா வந்து வெட்ட வரும். அப்போ வந்து சோஃபி வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லி ராஜா வந்து கூப்பிடுவான். வந்து வரவே மாட்டாங்க. அவள் போய் வந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி வந்து வச்சுக்கோ. அப்போ அங்கே வர அகட்டா வந்து கத்தியை கொடுத்து வந்து ராஜாட்ட கொடுத்து அவன் வந்து ஆபத்தை வந்து வெட்டி ராஜா உயிரை வந்து காப்பாற்றுறான். நீ வந்து என் உயிரை வந்து காப்பாற்ற வர்ற அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியை வந்து ராஜா வந்து சொல்லுவாள். இல்லை இல்லை இல்லை, அவள் பயந்துட்டா அப்படின்னு சொல்லி அகத்தை எவ்வளோ சொல்லுவான். ஆனால் ராஜா அதை கேட்காம வந்து சோஃபியை வந்து விட்டுட்டு அங்கே வந்து போயிடுவான். அதுக்கப்புறத்துலேருந்து சோஃபியோட மனநிலை வந்து மாறிடும். அவன் மூணு ரஃபைடாக வந்து மாற ஆரம்பிச்சிடுவான். இன்னொரு நான் வந்து மொத்த ஸ்கூலையும் வந்து எரிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த விஷயம் வந்து அகட்டாக்கு வந்து தெரிய வரும். அகட்டை வந்து பிரின்ஸ்ட்டை வந்து எவ்வளோ வந்து சொல்லுவாள். அவன் உடம்புல இருக்கிறது ரஃபைடு சோஃபி கிடையாது அப்படின்னு வந்து சொல்லுவாள். அதை வந்து எவ்வளவோ கேட்காம வந்து மொத்த படையும் தூக்கிட்டு சோஃபிக்கிட்ட போவாங்க. சோஃபி வந்து எல்லாரையும் வந்து எரித்து சம்பளாக்கி விட்டுருவான். கடைசியாக சோஃபியை வந்து ரஃபைடு வந்து இந்த அந்த புக்கெல்லாம் வந்து எழுதுவாங்க. அந்த ரூம் கொண்டு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. கரஸ்பாண்டன் ரூம் கூட கூட்டிகிட்டு போய் சோஃபியை வந்து அகத்தா வந்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு பார்ப்பான். அகத்தா வந்து அங்கே வந்துடும். சோஃபியை பார்த்தா அகத்தா கொள்ளலாம்னு சொல்லி பார்ப்பான். அப்போ வந்து அகத்தை தள்ளி விட்டு சோஃபி வந்து அந்த அம்பை வந்து வாங்கிக்குவாள். இதனால் வந்து சோஃபி வந்து அந்த அன்பை வாங்கினால மொத்த இடிஞ்ச ஸ்கூல் இடிஞ்ச ஸ்கூல் இடமே வந்து எல்லாமே வந்து பழையபடியாக வந்து மாறிடும். அப்புறம் வந்து அகத்தாவும் அந்த பிரின்ஸும் சேர்ந்து வந்து அந்த ரஃபைலை வந்து அங்கேயே வந்து வெட்டிடுவாங்க. அப்புறம் வந்து அந்த கரஸ்பாண்ட முடிப்பாங்க. முன்னாடி என்னென்னா வந்து ரெண்டு பேரையும் வந்து திரும்ப அனுப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் திரும்ப வந்து சோஃபி வந்து அகத்தா கண்ட சொல்லுவான். அந்த பிரின்ஸ் வந்து ஒன்றை தான் லவ் பண்ணுறான், நீ இங்கேயே வந்துடு அப்படின்னு வந்து சொல்லுவான். ஆனால் அந்த அகத்தா வந்து பிரின்ஸை போய் ஒரே ஒரு முத்தம் பண்ணிவிட்டு திரும்பி வந்து சோஃபி கூடயே வந்து திரும்ப அந்த கிராமத்துக்கே வந்துடுவான். இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.